ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட் வரலாற்றையே வந்து புரட்டி போடும் விதமாக கிளென் மேக்ஸ்வெல் வெறித்தனமாக அப்படியே பயங்கரமாக வந்து ஆடிட்டு போயிட்டாரு. இவருடைய அதிரடியை பார்த்துட்டு கிறிஸ் கெய்லே பார்த்தீங்கன்னா ஒரு கணம் வந்து மிரண்டு போயிருக்காரு. ஏன்னா கிரிக்கெட்டில் வந்து அதிரடி அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது வந்து கிறிஸ் கெய்ல் தான். இவர் வந்து ரன்னெல்லாம் அதிகமாக ஓடவே மாட்டார், 4-6 இது ரெண்டு மட்டும்தான் அதிகமாக அடிப்பார். இப்போ இவருடைய சூப்பரான ஒரு ரெக்கார்டை கிளென் மேக்ஸ்வெல் வந்து முறியடிச்சிருக்காரு. முதல் ரெண்டு கேமில் ஆஸ்திரேலியா தோத்தப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணார். ஆஸ்திரேலியா வந்து கண்டிப்பாக கம்பேக் வந்து கொடுப்பாங்க. அவங்க ஒரு சாம்பியன் டீமு, அவங்க கம்பேக் கொடுத்தா தான் நம்ம கிரிக்கெட் பார்க்கவே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியா எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார். இவர் இப்போ வந்து இவர் சொன்னபடியே ஆஸ்திரேலியா மரண ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து அவர் வந்து என்ஜாய் பண்ணியிருக்காரு. இன்னொரு புறம் வந்து மேக்ஸ்வெல் பார்த்துட்டு ஏபிடி இல்லை அப்படிங்கிற குறையை மேக்ஸ்வெல் தான் வந்து தீர்த்து வச்சுட்ருக்காரு. இவரை மாதிரி இந்த மாதிரி ஒரு அடியை வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரி கிறிஸ் கெய்ல் வந்து பேசியிருக்காரு. அப்படி என்ன அடிச்சிட்டார் மேக்ஸ்வெல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பிளேயர்ஸ் வந்து செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க உலகக்கோப்பை வரலாற்றில். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரே கேமில் ரெண்டு பேர் வந்து இதற்கு முன்னாடி செஞ்சுரி அடித்தது கிடையாது. நார்மல் ஓடிஐயில் கிடையாது, வேர்ல்டு கப்பில். அப்போ வந்து வார்னர் வந்து ஆரம்பத்தில் அடித்தார். வார்னர் வந்து பார்த்தீங்கன்னா 104 ரன் 93 பந்தில் அடிச்சுட்டு போயிருப்பார். வார்னர் வந்து 111 ஸ்ட்ரைக் ரேட்டோட தான் வந்து ஆடினார். ஆனால் அடுத்த ஆடின மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா 44 பந்தில் 106 ரன், 40 பந்தில் வந்து செஞ்சுரி, 240.91 ஸ்ட்ரைக் ரேட்டோட வந்து ஆடி இருக்காரு. அதுவும் வந்து 80 ரன்னாக இருந்திருப்பார் மேக்ஸ்வெல். அப்போ ஒரு 100 ரன் போடுறதுக்கு வெறும் 4 பந்து மட்டும்தான் வந்து எடுத்துக்கிட்டாரு. குறிப்பாக 49th ஓவர் மேட்சோட டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அந்த ஒரு ஓவரில் 28 ரன்களை வந்து சேர்த்துருப்பார் மேக்ஸ்வெல். கடைசி ஓவரில் அவுட் ஆகிட்டார். இவர் மட்டும் அவுட் ஆகாமல் இருந்திருந்தார்னா நிச்சயமாக 400 மேலே ஸ்கோர் வந்து போயிருக்கும். பட் ஒரு வழியாக வந்து 399 ரன்கள் ஆஸ்திரேலிய அணியினுடைய 2nd பெஸ்டான ஸ்கோராக இது வரைக்கும் இது வந்து இருக்குது. இந்த 399 அப்படிங்கிறது இந்த வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்டில் 2nd பெஸ்ட் ஸ்கோராக வந்து இருக்குது. இப்போ வந்து இந்த மேட்சை பார்த்துட்டு கிறிஸ் கெய்ல் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பேயாட்டம் வெறித்தனமாக நம்ப முடியாத அளவுக்கு வந்து கிளென் மேக்ஸ்வெல் வந்து அடிச்சிருக்காரு. இவரை பார்க்குறப்ப வந்து ஏபிடி இல்லை அப்படிங்கிற குறை கண்டிப்பாக வந்து இருக்காது. இவரை மாதிரி வந்து ஒரு ஆடக்கூடிய பிளேயரை இப்போ கரண்ட் கிரிக்கெட்டில் வந்து நான் வந்து பார்க்கல. 40 பந்தில் செஞ்சுரி அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ப முடியாத ஒன்றா இருக்குது. அதுவும் வேர்ல்டு கப்பில் அடிக்கிறது. நார்மலாக ஒரு 2 தொடரில் அடிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி, பட் வேர்ல்டு கப் மாதிரி வந்து ஒரு முக்கியமான டோர்னமெண்ட்டில் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நானே T20 47 பந்தில் தான் வந்து செஞ்சுரி போட்டிருக்கேன் T20 வேர்ல்டு கப்பில். என் ரெக்கார்டெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு 40 பந்தில் இவர் செஞ்சுரி போட்டிருக்கார் அப்படின்னா, இப்போவும் சத்தியமாக சொல்கிறேன் என்னால் நம்பவே முடியல. ரொம்ப ஷாக்கிங்காக வந்திருக்கு. இவர் வந்து இன்னும் பல சாதனைகள் வந்து செய்யணும். கிரிக்கெட்லாம் இப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர்ந்து போயிருக்கு. கிரிக்கெட்டில் போட்டி வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு. எல்லா டெக்னிக்கையும் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதே நேரம் பவுலருக்கும் ஃபேவராக இருக்குது கிரிக்கெட்டு, பேட்ஸ்மேனுக்கும் ஃபேவராக இருக்குது. நல்ல போட்டி வந்து இருக்குது. இப்போ இந்த ஆஸ்திரேலியன் கேமில் வந்து பேட்டர் தான் ஜெயிச்சிருக்காங்க, மேக்ஸ்வெல் வந்து அசத்தியிருக்காரு. இதே மாதிரி இன்னும் பல சாதனைகளை வந்து இவர் செய்யணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு கெய்ல் வந்து பேசியிருக்காரு. நன்றி.